இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க. வெல்கம் பேக் டு சோலார் மேஜிக் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு சீ த சர்க்கிள், அதாவது வட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த வட்டத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையான சில தகவல்களை நம்ம தெரிஞ்சால் தான் உள்ளே போக முடியும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஒரு இது ஒரு வட்டம். அப்போ வட்டத்தினுடைய மையத்தில் இருக்கிற புள்ளிக்கு பேர் மையம், அதாவது வட்ட மையம்னு சொல்கிறோம். அப்போ இந்த மைய புள்ளிங்கிறது ஒரு நிலையான புள்ளி, இந்த மையப்புள்ளி என்ன செய்யாது, நகராது. அப்போ அந்த மையப்புள்ளியிலிருந்து சம தொலைவில் நகரக்கூடிய புள்ளிகளினுடைய நியம பாதைக்கு பேர் வட்டத்தினுடைய பரிதி, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த வட்டத்தினுடைய மையத்தில் இருந்து இந்த நகரக்கூடிய நியம பாதை இருக்கு இல்லையா, இந்த நியம பாதைக்கு இடைப்பட்ட ஃபிக்ஸடு டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஒரு வட்டத்துக்கு ஆரம் என்ன செய்யாது, மாறி மாறி வராது. ஒரு வட்டம் வரையிறோம்னா ஆரம் மையத்திலிருந்து எல்லா நியமப்பாதைக்கு இடைப்பட்ட தொலைவும் எப்படி தான் இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து ரேடியஸ், அதாவது ஆரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டத்தினுடைய பரிதியை ஏதேனும் இரு புள்ளிகளில் தொடக்கூடிய கோடு நம்மளால் பேர் என்னன்னு சொல்கிறோம், நான்னு சொல்கிறோம், அதாவது சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நானானது வட்டத்தினுடைய மையத்தின் வழியே வட்டத்தினுடைய பரிதி ஏதாவது ரெண்டு புள்ளியை தொட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நானுக்கு பேர் டயாமீட்டர், அதாவது விட்டம்னு பேர். இப்போ இந்த நான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டத்தை இரண்டு சம பாகங்களாகவோ அல்லது இரண்டு பகுதிகளாகவோ பிரிக்குது. இதே விட்டமாக இருந்தால் என்ன செய்யும், வட்டத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும், ஏன்னா மையத்தினுடைய பிறந்தநாள். அப்படி விட்டம் இல்லாமல் வேற எந்த நானாக இருந்தாலும் வட்டத்தை என்ன செய்யுது, இரண்டு வட்ட துண்டுகளாக பிரிக்குது, அதாவது ரெண்டு செக்மெண்டாக பிரிக்குது. அப்போ அந்த செக்மெண்ட்டில் பெருசாக இருந்துச்சுன்னா மேஜர் செக்மெண்ட், அதாவது பெரிய வட்ட துண்டுன்னு சொல்லுவோம். சிறுசாக இருந்துச்சுன்னா மைனர் செக்மெண்ட், அதாவது சிறிய வட்ட துண்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது வட்டத்தினுடைய மையத்தில் இருந்து வட்டத்தினுடைய பகுதிக்கு இரண்டு ஆரங்களால் அடைபடக்கூடிய பகுதியை நம்ம இப்போ எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த மையப்புள்ளி என்னன்னு சொல்கிறோம், ஓன்னு சொல்லிடுறோம். அப்போ இந்த ஒரு ஆரம், இந்த ஒரு ஆரம், இந்த இரண்டு ஆரங்களுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மைய கோணம்னு சொல்கிறோம். அப்போ இந்த இரண்டு ஆரங்களால் அடைபடக்கூடிய இந்த வட்டத்தினுடைய பகுதி, சின்ன பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வட்ட வில்லுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா, அதாவது இரண்டு ஆரங்களால் மற்றும் ஒரு வட்ட வில்லால் அடைபடக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா செக்டார், அதாவது வட்ட கோண பகுதின்னு சொல்கிறோம். இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போதைக்கு இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ வட்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தாகணும். வட்டத்தினுடைய முன்னோடியாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் சக்கரம். முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது சக்கரம் தான். அந்த சக்கரத்துக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அறிவியலின் தொட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அதாவது கண்டுபிடிப்புகளின் தொட்டில். அப்போ த வீல் இஸ் கால்டு த கிரிடில் ஆஃப் இன்வென்ஷன், சக்கரம் கண்டுபிடிப்புகளின் தொட்டில் ஆகும். அடுத்தது அந்த சக்கரம் என்ன ஷேப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக வட்ட வடிவத்தில் இருக்குது. த ஷேப் ஆஃப் எ வீல் இஸ் சர்க்கிள், சக்கரத்தின் வடிவம் வட்டமாகும். மூணாவது பாயிண்ட், இப்போ நம்ம என்ன செய்யலாம், சர்க்கிள் வந்துட்டோம். அப்போ எ சர்க்கிள் இஸ் த பாத் ட்ரேஸ்டு பை எ மூவிங் பாயிண்ட் ஸோ தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸடு பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வட்டம் என்பது ஒரு தளத்தில் உள்ள ஒரு நிலையான புள்ளியில் இருந்து சம தொலைவில் நகரும் புள்ளியின் நியமப்பாதை, மையத்திலிருந்து சம தொலைவில் நகரும் புள்ளியின் நியமப்பாதை. அடுத்தது த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்டு இட்ஸ் சென்டர், இந்த மைய புள்ளிக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், சென்டர்னு சொல்லுவோம். நிலையான புள்ளியானது வட்ட மையம் என்றும் அண்ட் த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் இட்ஸ் ரேடியஸ், இந்த மையத்திலிருந்து இந்த நியமப்பாதை இடைப்பட்ட தொலைவு எப்படி இருக்குது, கான்ஸ்டண்டாக இருக்குது, அதாவது மாறாமல் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், ஆரம், ரேடியஸ்னு சொல்கிறோம். அடுத்தது இஃப் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்க்கிள் ஆர் ஜாயின்ட் பை எ லைன் செக்மெண்ட், அதாவது இந்த வட்டத்தினுடைய பகுதியில் ஏதேனும் இரண்டு புள்ளிகளை தொடக்கக்கூடிய கோடு, அதாவது இஃப் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்க்கிள் ஆர் ஜாயின்ட் பை எ லைன் செக்மெண்ட், ஒரு கோட்டு துண்டால் தொடப்படும் பொழுது தென் த லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் எ சார்ட், இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன, சார்ட்னு சொல்கிறோம், அதாவது நான்னு சொல்கிறோம். வட்டத்தின் மீது உள்ள
ஏதேனும் இரு புள்ளிகளை வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான் எனப்படும். அடுத்தது எ சார்ட் டிவைட்ஸ் எ சர்க்கிள் இன்டு டூ பார்ட்ஸ். இந்த சார்ட் என்ன செய்யுது, ஒரு சர்க்கிளை ரெண்டு பார்ட்டாக பிரிக்குது. அப்போ அந்த ரெண்டு பார்ட்டை நம்ம எப்படி சொல்கிறோம், கண்டிப்பாக செக்மெண்ட்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எ சார்ட் டிவைட்ஸ் எ சர்க்கிள் இன்டு டூ பார்ட்ஸ், ஒரு நான் வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது. எ சார்ட் விச் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்டு டயாமீட்டர். ஒரு சார்ட் வந்து வட்டத்தினுடைய மையத்தில் வழியே, அதாவது சென்டர் வழியே போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சார்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், டயாமீட்டர், அதாவது விக்டம்னு சொல்கிறோம். அதாவது வட்டத்தின் மையப்புள்ளி வழியே செல்லும் நான் விக்டம் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் நம்பர் 8, ஏ டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் டிவைட்ஸ் இட் இன்டூ டூ ஈக்குவல் பார்ட்ஸ். அதாவது இந்த டயாமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த டயாமீட்டர் என்ன செய்யுது, ஒரு சர்க்கிளை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது. ஒரு வட்டத்தின் விட்டமானது வட்டத்தை இரு சம அளவுள்ள வட்ட துண்டுகளாக பிரிக்கிறது. அதாவது இந்த விட்டம் முழு வட்டத்தை ரெண்டு சமமாக பிரிக்குதா, அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா வட்டத்துண்டு. அப்போ இது ஒரு வட்டத்துண்டு, இந்த பிஏவுக்கு அதாவது ஏபிக்கு இடது பக்கத்தில் ஒரு வட்டத்துண்டு, வலது பக்கத்தில் ஒரு வட்டத்துண்டுன்னு பிரிக்குது. அட் த நைன்த் பாயிண்ட், டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் சார்ட் ஆஃப் எ சர்க்கிள். அதாவது இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்லேயே மிகப்பெரிய நான் எது அப்படின்னு சொன்னால் டயாமீட்டர், அதாவது விட்டம். விட்டம் வட்டத்தின் மிகப்பெரிய நான் ஆகும். அப்போ விட்டமும் ஒரு நான் தான், அதாவது விட்டமும் ஒரு நான் தான், அந்த நாளிலே மிகப்பெரிய நான் தான் விட்டம்னு சொல்லக்கூடியது. அதாவது த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ட்வைஸ் இட்ஸ் ரேடியஸ். த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ட்வைஸ் இட்ஸ் ரேடியஸ். அதாவது இந்த டயாமீட்டர்ன்றது ஆரத்தினுடைய இரு மடங்கு. ஆக இங்கே பாருங்க, ஓவிலிருந்து சி வரைக்கும் ரேடியஸ் ஆரம்னு சொல்கிறோம். அப்போ ஓவிலிருந்து ஏ வரைக்கும் ஆரம் தான், ஓவிலிருந்து பியும் ஆரம் தான். அப்போ ஏலிருந்து பி வரைக்கும் இருக்கிறது விட்டம்னா இந்த விட்டம்ன்றது இந்த ஆரத்தினுடைய இரண்டு மடங்கு. ஆக ஒரு வட்டத்தின் விட்டமானது ஆரத்தை போல் இரு மடங்கு ஆகும். அடுத்தது எ பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் கால்ட் எ சர்க்குலர் ஆர்க் ஆர் ஆர்க். அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வட்டத்தினுடைய பருதி, அந்த பருதியில் ஒரு பகுதி, ஏதேனும் ஒரு பகுதியை நம்ம எடுக்கும்போது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்க்குலர் ஆர்க்கும் அல்லது ஆர்க், சர்க்குலர் ஆர்க்னு சொன்னாலும் சரி அல்லது ஆர்க்னு சொன்னாலும் சரி. பாருங்களேன், ஒரு வட்டத்தின் பருதியின், வட்டத்தினுடைய பருதியின் ஒரு பகுதியே வட்ட வில், ஒரு பகுதிக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், வட்ட வில்லுன்னு சொல்கிறோம். அடுத்தது டுவெல்த் பாயிண்ட், The plane surface that is enclosed between two radii and the circular arc of a circle is called a sector. அதாவது பாருங்க, இது ஒரு வட்டம், இந்த வட்டத்தில் நம்ம செக்டார் அப்படின்னு சொல்கிறது எந்த பக்கம் அடக்கிறோம்னா இப்போ இங்கே எடுத்துருமே. இப்போ இந்த வட்டத்தில் எத்தனை செக்டார் பிரிக்கிறோம், அதாவது இது ஒரு மைனர் செக்மெண்ட்டு சொல்கிறோம், இது வந்து மேஜர் செக்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வட்டத்தை நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சிச்சுன்னா செக்மெண்ட், அதே ஒரு வட்டத்தை ரெண்டு ரேடியஸ் மையத்திலிருந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், செக்டார்னு சொல்கிறோம். அப்போ அந்த செக்டார்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள், த பிளேன் சர்ஃபேஸ், அதாவது இந்த சர்ஃபேஸ், த பிளேன் சர்ஃபேஸ் தட் இஸ் என்க்ளோஸ்டு பிட்வீன் டூ ரேடி. அப்போ இந்த ஓவிலிருந்து ஏன்னு சொல்லக்கூடிய இந்த ரேடியும், ஓவிலிருந்து பின்னு சொல்லக்கூடிய இந்த ரேடியும், இந்த டூ ரேடியஸால் என்ன செய்யுது, அடைபடக்கூடிய இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செக்டார்னு சொல்கிறோம். ஒரு வட்டத்தின் இரண்டு ஆரங்களாலும் அந்த ஆரங்களால் வட்டப்பருதியில் வெட்டப்படும் வில்லாலும், அந்த ஆரங்களால் வட்டப்பருதியில் வெட்டப்படும் வில்லாலும், இந்த வில்லாலும் அடைபடும் சமதள பகுதி வட்டக்கோண பகுதி ஆகும். வட்டக்கோண பகுதிக்கு பேர் என்னன்னு சொல்றோம், செக்டார்னு சொல்றோம். அடுத்தது ஈச் பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை எ சார்ட் இஸ் கால்ட் எ செக்மெண்ட்.
each part of a circle which is divided by a chord is called a segment. அப்ப பாருங்க, அதாவது ஒரு சர்க்கிளை நம்ம ஒரு செக்மெண்ட், அதாவது ஒரு சார்டால கட் பண்ணும் பொழுது அங்க என்ன ஏற்படுது, செக்மெண்ட் ஏற்படுது. இரண்டு ஆரத்தால அடைபடக்கூடிய பகுதிக்கு பேரு செக்டார், அதாவது வட்டக்கோண பகுதி. ஒரு நாணால வெட்டப்படும் பொழுது ஏற்படக்கூடிய பகுதி செக்மெண்ட், வட்ட துண்டு பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சர்க்கிளை பத்திய ஃபார்முலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு தொகுப்பா நம்ம பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம ரஃபாக என்ன செய்கிறோம், அந்த சர்க்குலரில் வரக்கூடிய அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த படத்தை போட்டிருக்கோம். அப்போ ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வட்டத்துக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், மையப்புள்ளி இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓன்னு சொல்கிறோம். அப்போ அந்த வட்ட மையப்புள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய கோண அளவுன்றது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அதாவது வட்ட மையம் தாங்கக்கூடிய கோண அளவு 360 டிகிரி, இது நம்மளுக்கு தெரியும். ஆக மையத்தில் இருந்து வட்டத்தினுடைய பரிதிக்கு இடைப்பட்ட தொலைவை என்னன்னு சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வட்டத்தை விட்டமானது இரண்டு சம பகுதிகளாக பிரிக்குது. அப்படி ரெண்டு சம பகுதியாக பிரிக்கும் போது நம்ம ஒரு அரைவட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறோமே, அப்போ அரைவட்டம் தாங்கக்கூடிய கோண அளவு எவ்வளவு, 180 டிகிரி. அடுத்தது ஒரு வட்டத்தை நான்கு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னா, நான்கு சம பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கால்வட்டம் கிடைக்கும். அப்போ அந்த கால்வட்டம் தாங்கக்கூடிய கோண அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 90 டிகிரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பொதுவாக ஒரு வட்டத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சம பகுதிகளாக பிரிக்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்வோம், அந்த கோண அளவை தீட்டான்னு எடுத்துக்கிட்டு அந்த தீட்டாவினுடைய கோண அளவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் ஆங்கிள், சென்ட்ரல் ஆங்கிள்னா மைய கோணம். அப்போ மைய கோணம் அப்படிங்கிறது த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள், அதாவது வட்டத்தினுடைய மைய கோணம். வட்டத்தினுடைய மைய கோணம் ஏற்கனவே பார்த்துட்டோம், தீட்டா சீக்வல் டு 360 டிகிரின்றது, எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ செமி சர்க்கிள், அதாவது அரைவட்டத்தினுடைய மைய கோணம். அரைவட்டத்தினுடைய மைய கோணம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, தீட்டா சீக்வல் டு 180 டிகிரின்னு தெரியும். அடுத்தது த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ குவாட்ரன்ட் ஆஃப் எ சர்க்கிள், அதாவது கால்வட்டத்தினுடைய மைய கோணம். அப்போ கால்வட்டத்தினுடைய மைய கோணம் என்னன்னு தெரியும் நமக்கு, 90 டிகிரின்னு தெரியும், அதையும் எழுதியாச்சு. அடுத்தது இப்போ ஒரு வட்டத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சம பாகங்களாக பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார், த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார், அதாவது சம வட்டக்கோண பகுதியாக பிரிக்கும் போது. அப்போ அந்த வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணம், வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் என்ன அப்படின்னு சொன்னால் 360 டிகிரி டிவைடட் பை என்னு தெரியும். இப்போ இந்த இது எப்படி வந்துச்சுன்றது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். வட்டத்தினுடைய மைய கோணம் 360 டிகிரி, அரைவட்டம்னா எத்தனை அரைவட்டம் இருக்கும், வட்டத்தில் ரெண்டு அரைவட்டம் இருக்கும். அப்போ 360 டிகிரியை ரெண்டால் வகுத்ததுனால தான் இந்த 180 டிகிரி கிடச்சிச்சு. பாருங்கள், ஒரு வட்டத்தில் கரெக்டாக மையத்தை நோக்கி ரெண்டாக பிரிக்கும் போது என்ன செய்யுது, ரெண்டு வட்டங்களாக பிரிச்சு, ரெண்டு அரைவட்டமாக பிரிச்சுருக்கோம். அப்போ மொத்தத்துக்கு 360னா 360 ரெண்டால் வகுத்தோம்னா 180 டிகிரி கிடச்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கால்வட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டத்தில் 360 டிகிரியை கால்வட்டம்னா எத்தனை பகுதியாக பிரிக்கலாம், 4 பகுதியாக பிரிச்சிருக்கோம். அப்போ 360 நாளால் வகுத்ததுனால தான் 90 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ இங்கே வட்டக்கோண பகுதியின் மைய கோணம், அதாவது எத்தனை சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்கோம்ன்றது கொடுக்கல, அப்படின்னா என் சமப்பகுதிகளாக பிரித்ததான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என் சமப்பகுதிகளாக பிரித்தா 360 எதால் வகுக்கணும், என்னால் வகுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வட்டத்தை 10 சமப்பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா, இப்போ வட்ட மைய கோணம் என்ன வச்சுருவோம், 360 டிகிரி பை 10 சொல்லி டிவைட் பண்ணலாம், நமக்கு என்ன கிடைக்கும், 36 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார், அதாவது வட்ட கோண பகுதியின் மைய கோணம் தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என், இதுதான் காமன் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், கால்வட்டமோ அரைவட்டமோ அல்லது முக்கால் வட்டத்தையும் நம்ம பார்த்துக்கிற போறோம். அடுத்தது லென்த் ஆஃப் த ஆர்க், அதாவது வட்ட வில்லின் நீளம். இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதல்ல என்ன செய்கிறோம்னா, வட்டத்தை எடுக்கிறோம். அப்போ வட்டத்துக்கு ஆர்க்ன்றது என்ன,
கண்டிப்பாக வட்டத்தினுடைய பருதி. அப்போ வட்டத்தினுடைய பருதின்றது வட்டத்தை சுற்றி வரக்கூடிய அந்த வட்டங்கள் தானே. அப்போ அந்த வட்டப்பருதியினுடைய அளவு எவ்வளவு? 360 டிகிரி. வட்டம் வரையிறதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? ஆர் வேணும். அப்படின்னு சொன்னால் 360 டிகிரி இன்ட்டு ஆர் அலகுகள், அதாவது யூனிட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதான் என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அல்லது லென்த் ஆஃப் த சர்க்குலர் ஆர்க். அதைத்தான் என்ன சொல்லுவோம்? வட்ட பருதியின் நீளம் அல்லது வட்டத்தின் வில்லின் நீளம். வட்டத்தின் வில்லின் நீளம் எல் இஸ் ஈக்வல் டு இந்த வட்டத்துக்கு மொத்த கோண அளவு 360 இன்ட்டு ஆர் அலகுகள், ஆர் யூனிட்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா அப்ப அந்த 360 டிகிரியை நம்ம என்ன செய்யறோம்? 2π மாத்துறோம். நம்மளுக்கு பையோட வேல்யூ என்னன்னு தெரியும், 180 டிகிரின்னு தெரியும். அப்ப இந்த பைய ரெண்டால பெருக்கணும்னா அப்ப 180 ரெண்டால பெருக்கினா என்ன கிடைச்சிரும்? 360 டிகிரின்னு கிடைச்சிரும். அப்ப இந்த 360 டிகிரிக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இங்க 2π போட்டிருக்கிறோம். இந்த ஆர் அப்படியே வந்திருக்கு. அப்ப வட்ட பருதியின் நீளம் அல்லது வட்டத்தின் வில்லின் நீளம் எல் இஸ் ஈக்வல் டு 2πr யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லென்த் ஆஃப் த செமி சர்க்குலர் ஆர்க், அதாவது அரைவட்டத்தின் வில்லின் நீளம். அப்ப அரைவட்டத்தினுடைய வில்லின் நீளம்னா இதுதான் அரைவட்டம். இந்த அரைவட்டத்தினுடைய வில்லின் நீளம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா எங்க ஆரம்பிக்குது? இங்கே ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வருது. அப்படின்னு சொன்னா மொத்தம் எத்தனை டிகிரி? 180 டிகிரி டிவைடட் பை இதுல மொத்தம் 360 டிகிரி இல்லாமல் 180 டிகிரி. அப்ப 180 டிகிரி பை 360, அதாவது அரைவட்டத்தினுடைய வில்லின் நீளம் என்ன அர்த்தம்? அரைவட்டத்துக்கு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அது மொத்தம் எத்தனை கோணம் வட்டத்துக்கு? 360 டிகிரி. அப்ப 180 by 360 இன்ட்டு 2π ஆர் யூனிட்ஸ். அப்படின்னு சொல்றப்ப இந்த 180 நம்ம என்ன செய்யலாம்? சுருக்கணும். அப்படின்னு சொன்னா 1/2, அதாவது 1 150 180, 2 180 360. இப்போ 1/2 இன்ட்டு இந்த 2π அப்படியே வந்துருச்சு. இப்ப இந்த 2வையும் இந்த 2வையும் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். 1 2 2 1 2 2. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருது? அரைவட்டத்தின் வில்லின் நீளம் எல் இஸ் ஈக்வல் டு 5r யூனிட்ஸ். அரைவட்டத்தின் வில்லின் நீளம் எல் இஸ் ஈக்வல் டு 5r யூனிட்ஸ். அடுத்தது லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரன்ட், அதாவது கால்வட்டத்தின் வில்லின் நீளம். கால்வட்டத்தினுடைய வில்லின் நீளம் என்ன அர்த்தம்? கால்வட்டத்தில் எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஆனால் வட்டத்தினுடைய மொத்த கோண அளவு எவ்வளவு? 360 டிகிரி. அப்போ 90 by 360 இன்ட்டு 2π யூனிட்ஸ். அப்படிங்கிறப்ப 360 எத்தனை முறை இருக்குன்னா 4 முறை இருக்கு. அப்போ 1 90 90, 4 90 360. அப்போ 1/4 இன்ட்டு 2π யூனிட்ஸ். இப்போ இந்த 4 ரெண்டு இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 2 2 2 4. அப்போ இந்த 1/2 இன்ட்டு 5R கூட பெருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும்? 5/2 இன்ட்டு ஆர் யூனிட்ஸ்னு கிடைச்சிருது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வட்டத்துக்கு, அரைவட்டத்துக்கு, கால்வட்டத்துக்கு பார்த்துருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா இன் ஜென்ரலி, அதாவது இந்த மாடலுக்கு, அதாவது பொதுவாக லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொன்னோம்னா வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம். அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வட்டக்கோண பகுதிக்கு எத்தனை டிகிரி வருதோ அத்தனை டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2π, அதாவது 360 டிகிரியில் நமக்கு அந்த வட்டக்கோண பகுதியில் எத்தனை டிகிரி வருதோ அந்த டிகிரியை எழுதி 360 நம்ம என்ன செய்கிறோம்? டிவைட் பண்ணி 2π போட்டோம்னா போதுமானது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த செக்டர், அதாவது 3வது பகுதி ஏரியா ஆஃப் த செக்டர், அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு. அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல பார்க்கறது ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது ஒரு வட்டத்தினுடைய பரப்பு. வட்டத்தினுடைய பரப்பு ஏஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லியிருந்திருப்போம்? பரப்பு அப்படின்னு சொன்னால் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். பரப்பு அப்படின்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான் நம்ம படிச்சிருப்போம். அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ இது ஒரு வட்டம். இப்போ வட்டத்தில் எப்படி நம்ம அடிப்பக்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னா இப்போ இங்கே வாங்க. இப்போ இந்த வட்டத்தில் நம்ம விட்டத்தை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? அடிப்பக்கம்னு எடுத்துக்கலாம். அப்படி அடிப்பக்கம் எடுக்கும்போது அப்போ இந்த விட்டத்திலிருந்து இந்த பகுதியினுடைய உச்சிங்கிறது ஆரம். அப்போ இந்த விட்டத்தினுடைய வில்லின் நீளம் பற்றி நம்ம எப்படி எடுப்போம்? பை ஆரம் எடுப்போமா? அப்போ இந்த வட்டத்தினுடைய அடிப்பகுதின்றது, அதாவது அடிப்பகுதின்றது விட்டத்தை எடுக்கிறோம். விட்டம் வந்து பை ஆரம் வந்துடுது. அடுத்தது இந்த விட்டத்திலிருந்து இந்த பகுதியினுடைய உச்சின்றது ஆர். அப்போ 5R இன்ட்டு ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்படிங்கிறப்ப 5R ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ இது வட்டத்தினுடைய பரப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது
ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள், அரைவட்டத்தினுடைய பரப்பு. அரைவட்டத்தினுடைய பரப்புனா என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒரு முழு வட்டத்தோட பரப்புல பாதி தான் அரைவட்டத்தினுடைய பரப்பு. அப்ப அரைவட்டத்தினுடைய பரப்புன்றது, அப்ப வட்டத்தினுடைய பரப்பை நம்ம ரெண்டால வகுத்தா போதும். அப்ப பாருங்க, ஹாஃப் இன்டு பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். அல்லது இப்ப இந்த அரைவட்டத்தில் மொத்தம் 180 degrees போய் 360 போலாமா? மொத்த வட்டத்தினுடைய மொத்த கோணம் வந்து 360. அதை 180 போய் 360 இன்ட்டு பையார் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது வட்டத்தை எத்தனை சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அரைவட்டத்தை ரெண்டு சமப்பகுதியாக பிரிச்சிருக்கோம். அதனால் 1/2 பையார் ஸ்கொயர்னு சொல்லலாம். கோணத்தை வச்சு சொன்னால் வட்டத்தில் 360 degrees அரைவட்டம்ன்றது 180 degrees. அப்போ 180 போய் 360 பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்னு சொல்லலாம். அடுத்தது ஏரியா ஆஃப் த குவாட்ரன்ட், அதாவது கால்வட்டத்தினுடைய பரப்பு. அப்போ கால்வட்டத்தினுடைய பரப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு வட்டத்தை எத்தனை சமபகுதியாக பிரித்தா கால்வட்டம் வரும்? 4 சமபகுதியாக பிரித்தா கால்வட்டம் வரும். அப்போ 1/4 பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். அல்லது கால்வட்டத்தில் கோண அளவு எவ்வளவு இருக்கும்? 90 degrees. அப்போ 90 by 360 பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அல்லது சதுர அலகுகள்னு சொல்லலாம். இது கால்வட்டத்தினுடைய பரப்பு. இப்போ வட்டத்தினுடைய பரப்பு பார்த்தோம், அரைவட்டத்தினுடைய பரப்பு பார்த்தோம், கால்வட்டத்தினுடைய பரப்பு பார்த்தோம். இப்போ சாதாரணமாக வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு அப்படின்னு சொன்னால், இதுதான் வட்டக்கோண பகுதின்றது. அப்போ இந்த OAB இந்த வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு வட்டக்கோண பகுதி எத்தனை டிகிரி நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த கோண அளவை என்ன எடுக்கிறோம்? தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ தீட்டா டிவைடட் பை நம்ம என்ன எடுத்துகிறோம், அதாவது எத்தனை பகுதியாக பிரிக்கிறோம்ன்றது தெரியாததுனால நம்ம என்ன செய்யறோம், தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லலாம். அல்லது ஒரு வட்டக்கோண பகுதியை n டைம்ஸ் நம்ம சம பகுதிகளாக பிரிக்கும் போது, ஒரு வட்டத்தை சம பகுதிகளாக n டைம்ஸ் நம்ம பிரிக்கும் போது 1/n பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஏரியா ஆஃப் த செக்டார், ஏரியா ஆஃப் த செக்டார்னா என்ன, வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு. A = ஒரு வட்டத்தை எத்தனை சம பாகங்களாக பிரிக்கிறோம்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ நம்ம என்ன செய்யறோம், 1/n இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லலாம். அல்லது கோணத்தை வச்சு சொல்லணும்னா, அந்த கோண அளவு என்னன்னு தெரியலை, அப்போ நம்ம தீட்டா டிகிரி பை 360 பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு சில நேரத்தில் வில்லின் நீளத்தை வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ வில்லின் நீளம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வட்டக்கோண பகுதியினுடைய இந்த வில்லின் நீளம் இருக்கு இல்லையா, இந்த வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், தீட்டா பை 360 இன்ட்டு 2πr தெரியும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த தீட்டா பை 360 இன்ட்டு பையார் ஸ்கொயர்டை நான் வில்லின் நீளம் வர்ற மாதிரி மாத்திக்கிறேன். அப்ப எனக்கு வில்லி நீளத்துக்கு என்ன வரணும், தீட்டா பை 360 இன்ட்டு 2πr வரணும். அப்ப இங்க இருக்கிறது என்ன இருக்குது, தீட்டா பை 360 பையார் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு ரெண்டை இங்க பெருக்கி ஒரு ரெண்டை இங்க வகுத்துக்கிறேன். அப்ப 1/2 இன்ட்டு தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. இந்த பையார் ஸ்கொயர்ல ஒரு ஆறு இங்க வந்துருச்சு, இன்னொரு ஆறை இங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப, அப்ப தீட்டா பை 360 இன்ட்டு 2πr பரவாயில்ல, என்ன எடுத்துக்கிறேன், எல்லுன்னு எடுத்துக்கிறேன். இந்த 1/2 இங்க வந்துருச்சு, இந்த 6 இங்க வந்துருச்சு. அப்ப தீட்டா பை 360 இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்டை நான் வில்லின் நீளத்தை வச்சு சில நேரத்துல பரப்பு எனக்கு தேவைப்படுன்றதுக்காக நான் என்ன செய்யறேன், வில்லின் நீளத்தை பயன்படுத்தணும். அப்போ வில்லின் நிலம் எனக்கு என்ன தெரியும், வட்டக்கோண பகுதியோட வில்லின் நிலம் என்னன்னு தெரியும், தீட்டா பை 360 இன்ட்டு 2πr தான் தெரியும். அப்படின்றப்ப நான் அந்த தீட்டா பை 360 இன்ட்டு பையார் ஸ்கொயரை நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். அதாவது ஆர் ஸ்கொயரை உள்ள ஒரு ஆர் எடுத்துட்டு வெளியில் ஒரு ஆர் எடுத்துட்டேன். இப்போ இங்கே பை இருக்குது, அப்போ நான் என்ன செய்ய, இங்கே 2 பெருகிக்கிட்டேன், இங்கே ஒரு 2 வகுத்துக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கிடைச்சது நம்மளுக்கு, வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு A = 1/2 இந்த தீட்டாவை 360 இந்த 2πr போல எல்லு இந்த ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அல்லது சதுர அலகுகள்னு எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஏ செக்டார், பெரிமீட்டர் ஆஃப் ஏ செக்டார்னா என்ன அப்படின்னு சொன்னால், வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு. இப்போ வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு வேணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம என்ன எடுக்கிறோம்னா, பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், அதாவது இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்னா,
circumference of the circle க்கு சமமா இருக்கும் circumference of the circle க்கு நமக்கு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்ப இந்த circumference of the circle நமக்கு என்னன்னு தெரியும் length of the circular arc னு தெரியும் length of the circular arc இங்க ஏ என்றது ஆரம்பிச்சு திருப்பி இங்க வந்து முடியுதுனா அப்ப length of the circular arc நமக்கு என்னன்னு தெரியும் கண்டிப்பாக 360 degree into r னு நமக்கு தெரியும் அப்ப இந்த 360 எத்தனை நம்ம என்ன வச்சிருக்கோம் 2 pi னு வச்சிருக்கோம் அப்ப 2 pi r யூனிட்ஸ் அப்ப 2 pi r யூனிட்ஸ் நமக்கு சில நேரத்துல என்ன செய்வாங்கன்னா விட்டத்தை கொடுத்து கேட்பாங்க அப்ப விட்டம்ன்றது என்ன கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஆரத்தினுடைய 2 மடங்கு தான் விட்டம்னு தெரியும் அப்படிங்கறப்ப அப்ப சுற்றளவு வந்து விட்டத்தை கொடுத்து கேட்டா நம்ம என்ன தெரியலாம் pi into d னு போடலாம் இந்த ரெண்டும் இந்த r உம் சேர்ந்து நமக்கு என்னவா மாறிடும் d ஆ மாறிடும் அப்ப R உடைய 2 மடங்கு அதாவது ஆரத்தினுடைய 2 மடங்கு தான் விட்டம்னு தெரியும் அதனால வட்டத்தினுடைய சுற்றளவு PC equal to 2 pi r னு எழுதலாம் ஒருவேளை விட்டம் கொடுத்தா by d னு எழுதி கண்டுபிடிக்கலாம் அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள் பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள் என்ன அரைவட்டத்தினுடைய சுற்றளவு அரைவட்டத்தினுடைய சுற்றளவு அப்படினா நமக்கு என்ன இங்க வழக்கம் போல தெரியும் அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படினு சொன்னா நமக்கு எல் மட்டும் தான் நமக்கு இந்த வில்லி நீளம் மட்டும் தான் வருது அதாவது வட்டத்தினுடைய பரிதியினுடைய நீளம் மட்டும் தான் அதே இது அரைவட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படினா அரைவட்டத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கறப்ப இங்க பாருங்க இங்க இருந்து நமக்கு அதாவது அரைவட்டத்தினுடைய சுற்றளவு இங்க ஆரம்பிச்சு இங்க இப்படியே வருதுங்களா அப்ப இது வரைக்கும் எத்தனை டிகிரி வருது 180 டிகிரி இன்டு r னு வரும் பிளஸ் இந்த சுற்றளவுன்றப்ப இந்த பகுதி சேக்கணும்ல அப்ப இது வரைக்கும் ஒரு r இருக்கு இதுவரை ஒரு r இருக்கு அப்ப 2 r அப்ப என்ன செய்றோம் அரைவட்டத்தினுடைய அதாவது பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள் அதாவது அரைவட்டத்தினுடைய சுற்றளவுன்றது என்ன அப்படினு சொன்னா இந்த வில்லி நீளத்தோட இந்த 2 r கூட்டுறோம் அதுதான் l plus 2 r யூனிட்ஸ்னு சொல்லி வருது நமக்கு அரைவட்டத்தினுடைய வில்லி நீளம் என்னன்னு சொல்லி படிச்சிருப்போம் கண்டிப்பாக பை r னு சொல்லி படிச்சிருப்போம் அப்படினு சொன்னா அப்ப வில்லி நீளம் l க்கு பதிலா பை r உம் plus 2 r க்கு பதிலா 2 r பிரதி இருக்கும்போது இங்க பை r இருக்கு இங்க 2 r இருக்கு அப்ப ரெண்டுக்கும் பொதுவா r இருக்கறத வெளியில எடுத்துட்டோம்னா பை plus 2 into r யூனிட்ஸ் அதுதான் என்ன அரைவட்டத்தினுடைய சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள் அப்ப பெரிமீட்டர் ஆஃப் தி குவாட்ரன்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி குவாட்ரன்ட்னா என்ன கால்வட்டத்தினுடைய சுற்றளவு இப்ப கால்வட்டத்தினுடைய சுற்றளவுனா என்னன்னு தெரியும் நமக்கு கண்டிப்பாக இங்க பாருங்க இந்த கால்வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படினு சொன்னா இப்ப கால்வட்டம்ன்றது இந்த ஏ அதாவது ஓ ல இருந்து ஏ க்கு போய் பி வரைக்கும் வரது அப்ப இந்த வில்லின் நீளம் கூட்டல் இந்த 6 பிளஸ் இந்த 6 அப்ப என்ன எழுதுவோம் கால்வட்டத்தின் சுற்றளவு l plus 2r னு எழுதுவோம் l plus 2r அப்ப l plus 2r ல கால்வட்டத்தினுடைய வில்லி நீளம் நமக்கு என்னன்னு தெரியும் pi by 2 னு தெரியும் அப்ப pi by 2r plus 2r அப்ப pi by 2r into 2r அதாவது pi by 2r plus 2r னு இருக்கு அப்ப இங்க ரெண்டுக்குமே r பொதுவா இருக்கா அப்ப r வெளியில எடுத்துட்டோம்னா pi by 2 plus 2 into r யூனிட்ஸ் சொல்லி கிடைச்சிரும் அப்ப கால்வட்டத்தினுடைய சுற்றளவு நமக்கு என்ன கிடைக்கும் pi by 2 plus 2 into r அளவுகள் கிடைச்சிரும் அடுத்து இப்ப இந்த வட்ட கோண பகுதியுடைய வில்லி நீளம் அப்ப பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் அப்ப பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார்னா என்ன அந்த வட்ட கோண பகுதியுடைய சுற்றளவு இந்த வட்ட கோண பகுதியின் சுற்றளவு அப்படினு சொன்னா அப்ப இந்த வட்ட கோண பகுதியுடைய வில்லின் நீளத்து கூட இந்த ஆரையும் இந்த ஆரையும் கூட்டினா போதும் அப்ப வட்ட கோண பகுதியுடைய வில்லின் நீளம் l கூட்டல் 2r யூனிட்ஸ் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க